ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பாராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நட்சத்திர பதிவுகளின் வரிசையில் 16வது நட்சத்திரமான விசாகம். இந்த விசாக நட்சத்திரத்திற்கான வாழ்வியல் குணநலன்கள் மற்றும் தொழில் சூட்சும வழக்குகளை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. நேர்களை, எங்கள் சேனலுக்கு நீங்கள் ரொம்ப அபரிமிதமான அற்புதமான ஆதரவை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். நிறைய சூட்சுமமான விஷயங்களை உங்களுக்கு வழங்குறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விசாகம் ஒரு உடைபட்ட நட்சத்திரம். 1, 2, 3 பாதங்கள் துலாம் ராசியிலும் 4 பாதம் விருச்சிக ராசியிலும் இருக்கக்கூடியது. குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவானுடைய நட்சத்திரம் ராகுவினுடைய கர்மப்பதிவை வாங்கி வரக்கூடிய நட்சத்திரம். இந்த குரு பகவான் சுபர்களில் முதன்மையான கிரகம். சுக்கரனும் ஒரு சுபர் தான். சுக்கரனுடைய வீட்டிலே முக்கால் பங்கும் செவ்வாயினுடைய வீட்டிலே கால் பங்கும் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தினுடைய இயல்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, சூழ்ச்சி தெரியாது. குறிப்பாக இவர்களுக்கு சூழ்ச்சி தெரியாது, யாரை எப்படி கமுக்கிறதுங்கிற சூழ்ச்சி இவர்களுக்கு வராது. குருவினுடைய நட்சத்திரம் நல்ல அறிவு, தெளிந்த ஞானம், நேர் வழியில் நடப்பது, தனக்கு மனதில் பட்டதை சரி என்பதை உடனே சொல்லிவிடுவது. சூழ்ச்சி அறியா குணம் கொண்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு குழந்தைத்தனம் இவங்களில் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும். முருகப்பெருமானுடைய அவதாரங்களில் ஒன்று விசாகன், வைகாசி விசாகம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அப்போ முருகப்பெருமானின் குணாதிசயங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். கோபம் வந்துட்டால் கோபந்தான், அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, நான் சரியாகத்தானே இருக்கிறேன், அப்போ ஏன் எனக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு முருகன் கோவிச்சுக்கிட்ட மாதிரி இவங்களும் கோவிச்சுக்குவாங்க. கோபம் இருக்கும் இடத்தில் குணமும் இருக்கும். நிறைய திறமையை உள்ளடக்கியது. கலப்பினங்கள் உருவாவதற்கு காரணமானது விசாக நட்சத்திரம். நிறைய லவ் மேரேஜ் நடத்தக்கூடிய வாய்ப்பு உள்ள நட்சத்திரம் விசாகம். ராகுவனுடைய கர்மப்பதிவு இவர்களுக்கு இருக்கிறதுனால வெளிநாட்டு மோகம், அந்நிய பாசைகளின் மேல் ஆசை, வெளிநாட்டு மோகம். வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. தன் வாழ்க்கையை வெளிநாட்டில் கழிக்கணும்னு ஆசைப்படுற விசாக நட்சத்திரக்காரர்கள் மிக அதிகம். அதற்கு சூழ்நிலைகளும் இவர்களுக்கு ஒத்துழைக்கிறது என்றால் அது மிகையல்ல. அந்நிய பாசை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. வேற்று பாசைகளின் மேல் விருப்பம் உள்ளவர்கள். இது ஒரு விதத்தில் இவங்க செய்கிறது நல்லது. தாய்மொழி ஒன்றாக இருக்க அடுத்த ஒரு மொழியையும் தெரிந்து வைத்து கொள்ளுதல் விசாகத்திற்கு கர்ம வினையின் பதிவுகளிலிருந்து விடிவை கொடுக்கும். சாந்த சுரபியான குரு பகவானுடைய நட்சத்திரம் துலாத்தில் 1, 2, 3 பாதங்களாக இருக்க இவர்களின் குணம் சற்று விட்டு கொடுக்கும் தன்மையுடன் கோபம் இருக்கும், குணமும் இருக்கும். எதையும் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து விடும் தன்மையும் இருக்கும். சிக்கனவாதிகளாக இருப்பார்கள். கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு. யோசித்து செலவழிக்கும் தன்மை கொண்டவர்கள், நல்ல நிதி நிர்வாகிகள், பணத்தை கரெக்டாக நிர்வாகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும். ஒரு 100 ரூபா என்னாலும் யோசித்து தான் செலவு பண்ணுவாங்க. அந்த பணத்தை சரியாக நிர்வாகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும். பெண் தன்மை கொண்ட நட்சத்திரம் குருவினுடைய 3 நட்சத்திரங்களில் புனர்பூசம், பூரட்டாதி ரெண்டுமே முழுமையான ஆண் நட்சத்திரங்கள். இந்த விசாகம் வந்து பெண் நட்சத்திரம், பெண் தன்மை கொண்ட நட்சத்திரம். இதிலே பிறப்பெடுக்கும் பெண் குழந்தைகளுக்கு இயற்கையின் சூட்சுமமோ என்னவோ திருமணம் சற்று தடைபடுகிறது. விசாகத்தில் பிறக்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் கல்யாணம் வாழ்க்கை லேட்டாகும். அடிக்கடி உடல் நலிவுகளில் சிக்கிக்கொள்ளும் விதியும் உண்டு.
உடம்பு சரியில்லாமல் உடல் நலிவுகளை அடிக்கடி சந்திக்கக்கூடிய நட்சத்திர வரிசையில் விசாகமும் ஒன்று. இவங்களுக்கு உடல் நலவு வந்துருச்சுன்னா குழந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் எப்போதும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அந்நிய மனிதர்களிடத்தில் பழகுவது நெருங்குவதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ராகுவினுடைய கர்மப்பதிவு உங்களுக்கு இருக்கிறதுனால அந்நியர்களின் தொடர்பினால் சில நேரங்களில் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டியது வந்துவிடும். தொழில் வழுக்களின் அடிப்படையிலே விசாக நட்சத்திரத்தின் முதலாம் பாதம், விசாக நட்சத்திரம் இருப்பது துலாம் ராசியிலே. இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன், சந்திரன் விசாக நட்சத்திரத்திலே பிரயாணம் செய்யும்போது பிறப்பெடுப்புக்கும் ஆன்மாக்கள் அந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கைக்கொள்ளும். இந்த சந்திரன் விசாகம் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கும்போது நவாம்ச நிலையில் மேசத்தை அடைவார். அப்போ அந்த வீட்டில் சந்திரன், குரு மற்றும் செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவு ஏற்படும். விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறப்புவர்களுக்கு அரசு வேலை, அரசு பதவி, அயல் நாட்டில் வசிக்கும் யோக்கியதை, அரசாங்கத்தின் மூலம் லாபம் பெறும் விதிகள், கல்வியில் மேன்மையடைந்து அதன் மூலம் தொழில் செய்யும் யோகியதை. இந்த வீட்டில் சூரியன் உச்சம் பெறுவார் என்பதனாலே தகப்பனின் தொழிலை கைக்கொள்ளுதல், தகப்பனின் தொழிலை கைக்கொள்ளுதல். அப்பா செஞ்சிட்டு இருக்க வேலையை அப்படியே மகன் எடுத்து செய்கிறது, மகள் எடுத்து செய்கிறது, அந்த மாதிரி அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருந்து அந்த தொழில் அப்படியே கைக்கொள்ளும் விதிகள் விசாகம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வரும். செவ்வாயினுடைய வேகமும் வைராக்கியமும் வைராக்கிய குணங்களும் இவர்களிடத்தில் மிகுதியாக காணப்படும். சுக்கிரனுடைய வீட்டிலேயே அமையப்பெற்றாலும் கூட நவாம்சத்தில் சந்திரன் செவ்வாயினுடைய வீட்டுக்கு சென்று விடுவதால் விசாகம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயின் குணநலன்கள் கோபம், வைராக்கியம், விடாமுயற்சி, இறுதியில் வெற்றி, இந்த தன்மைகள் சற்று மிகுதியாகவே காணப்படும். இந்த வைராக்கிய குணத்தை இவர்கள் தொழில் வலுவில் காட்டும்போது மிக பெரும் வெற்றிகளை எளிதாக பெறுவார்கள். இந்த விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சந்திரன் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ரெண்டாம் பாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வந்து நவாம்சத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெறுவார், ரிஷபத்தில் உச்சம் பெற்று விடுவார். சுக்கிரனுடைய வீட்டுக்குடைய விசாகம் குருவினுடைய நட்சத்திரமாகி ரிஷபத்தில் சந்திரன் இன்னொரு சுக்கிரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவார். அப்போ கலைகளில் தேர்ச்சி, கலைத்துறை சார்ந்த தொழில்களை தேர்ந்தெடுப்பது, 64 கலைகளில் ஏதாவது ஒரு கலை இந்த விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். பாட்டு பாடுறது, மியூசிசியன்ஸு, ஓவியம் வரைவது, ஆர்ட்ஸு, ஆர்ட்ஸில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவது, ஏதேனும் ஒரு கலை, எப்போதும் தன்னை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள நினைக்கும் குணாதிசயம். பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க சில பெண்கள், ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் சந்தோஷமான மனோநிலையில் இருக்குது. இவங்க சோர்வாக இருக்கிறத பார்க்குறது ரொம்ப கஷ்டம். சந்திரன் அந்த இடத்துல உச்சம் பெறதுனால மனதின் காரகன் சந்திரன் உச்சம் பெறும் விதி, மனதை எப்போதும் சந்தோஷமான சூழல்களில் வைத்து கொள்ள விரும்பும் தன்மையை கொடுக்கும். சுக்கிரனுடைய வீட்டிலே சந்திரன் உச்சம் பெறுவதனாலே வெகுவாக பிரயாணம் செய்ய ஆசைப்படுவார்கள், நிறைய டிராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க, வெளிநாடு போக ஆசைப்படுவாங்க. அது சம்பந்தமந்த தொழில்கள், அது சம்பந்தப்பட்ட தொழில்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வார்கள். விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பிரயாணத்தை தொழிலாக கொண்டு செயல்படும் போது, டிராவல் பண்ணுறதே ஒரு தொழிலாக, நிறைய தொழிலுக்காக டிராவல் பண்ணக்கூடிய விதிகளை இவர்கள் உருவாக்கி கொள்ளும் போது சூட்சுமமான பல வெற்றிகளை பெறுகிறார்கள். சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன் உச்சம் பெறதுனால கலைத்துறை சார்ந்த தொழில்களையும் தேர்ந்தெடுத்து கொள்ள வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். இந்த விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நவாம்சத்தில் மிதுனத்தில் சந்திரன் சென்று அமர்வார். இங்கே குரு, சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரனுடைய கூட்டு. கல்வியினால் உயர்நிலை அடைவது, கற்ற கல்விக்கு தகுந்த உத்தியோகத்தை பெறுவது, தொடர்புகளால் உயர்நிலை அடைவது, ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தொழில் புரிவது, ஒப்பந்த கான்ட்ராக்டுகள் மூலமாக பொருள் ஈட்டுவது, சாதுர்த்தியமான பேச்சை மூலதனமாக கொண்ட தொழில்களில் வெற்றி பெறுவது, கணக்கு பதிவியல், ஆடிட்டிங், வக்கீல், வழக்கு சம்பந்தப்பட்ட துறைகளில் வெற்றி பெறுவது, புத்தகம் எழுதுதல், கதை கவிதை, காவியம் படைப்பது போன்ற துறைகளில் வெற்றி பெறுவது, பத்திரிகை துறையில் வெற்றி பெறும் விதிகள். புதன் வந்து போட்டோகிராஃபிக்கு அதிபர், அது போன்ற துறைகளை தேர்ந்தெடுப்பது, கலைத்துறையில் தனி முத்திரை பதிக்கும் விதிகளை இந்த விசாகம் மூன்றாம் பாதம் இவர்களுக்கு பெற்றுத்தரும். தொடர்புகளை பணமாக்கும் விதி, மக்களின் தேவையறிந்து செய்யப்படும் தொழில்கள்,
இந்த ஆதார் அட்டை எடுத்து கொடுக்கறது, ரேஷன் கார்டு எடுத்து கொடுக்கறது, கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் நடுவில் பாலமாக இருக்கிறது, அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நடுநிலையாளர்களாக இருக்கிறது, அது சம்பந்தமான துறைகளில் வேலை பார்ப்பது, எப்போதும் சுறுசுறுப்புடன் இயங்குவது, தனது சுறுசுறுப்பையே மூலதனமாக கொண்டு மிக பெரும் வெற்றிகளை பெறுவது, இதெல்லாம் விசாகம் மூன்றாம் பாதத்தில் கிடைக்கப்பெறும். விசாகம் நான்காம் பாதம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்குள்ளே வரும். இந்த முதல் மூன்று பாதங்கள் துலாத்தில் முடிஞ்சிடும், இந்த நான்காம் பாதம் விருச்சிக ராசிக்குள்ளே வரும். விருச்சிக ராசிக்குள்ள விசாகம் நான்காம் பாதம் பிறக்கும்போது சந்திரன் இந்த வீட்டில் இயற்கையாகவே நீச்சமடைவார். இவர்களுக்கு சற்று மன வலிமை குறையும் வாய்ப்புகள் உண்டாகும். நவாம்சத்தில் அதே சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையை அடைந்து விடுவதாலே இதை வச்சு அதை பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. வைராக்கியம் கொண்ட தொழில்கள், விவசாயத்துறையில் முன்னேற்றம், விவசாயம் சார்ந்த கல்வி, அக்ரிகல்ச்சர் சார்ந்த கல்வி, அதில் உயர்நிலை பெறுவது, அரசாங்க வேலைக்கு தொடர்ந்து முயற்சி செய்து அதை எப்பாடுபட்டேனும் பெற்றுவிடுவது, யூனிஃபார்ம் சர்வீசஸ், உடை உடுத்திய உத்தியோகங்களுக்கு ஆசைப்படுவது, அதில் வெற்றி காண்பது, காவல்துறை, தீயணைப்புத்துறை, இராணுவத்துறை, விமானத்துறை, ஏர்ஃபோர்ஸிலிருந்து நேவியிலிருந்து எல்லா விதமான துறைகளிலும் இந்த விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் செயல்படும். கடல் கடந்து அந்நிய தேசத்தில் பொருளீட்டும் விதிகள், சந்திரன் தன் சுயமனையில் நவாம்சத்தில் ஆட்சி பெறும் விதியை பெறுவதனாலே டிராவல் ஏஜெண்டாக செயல்படுவது, விவசாயத்திலும் வெற்றி வாய்ப்புகளை பெறுவது, விலை பொருட்களை சந்தைப்படுத்துதல் மூலமான வெற்றிகளை பெறுவது, வைராக்கியம் கொண்ட முடிவுகளை எடுத்து அதன் மூலம் வாழ்வியலில் சூட்சுமமான வெற்றிகளை பெறுவது. இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது ராகுனுடைய கர்மப்பதிவு என்பதனாலே இந்த ஸ்பெகுலேஷன் துறைகளை தேர்ந்தெடுத்துடக்கூடாது. விசாக நட்சத்திரக்காரர்கள் பங்குச்சந்தை மற்றும் ஸ்பெகுலேஷன்ஸ், சூதாட்டம், இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுக்கக்கூடாது. இந்த வீட்டில் துலாத்தில் சனி உச்சம் பெறுவார் என்றும், விருச்சிகத்தில் சனியினுடைய முழு நட்சத்திரமான அனுசம் உண்டு என்பதனால், சனியுடைய கர்மப்பதிவு விருச்சிகத்திற்கும் உண்டு என்பதால், தர்மத்தின் வழி சென்று அதன் மூலம் வெற்றி பெற்றால் மட்டுமே விசாகம் வாழ்வில் உயர்வடையும். அப்படின்னா அந்த தொழிலெலாம் அதர்ம தொழில்களான்னு கேட்காதீங்க. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது போன்ற தொழில்கள் பொருந்தி வராது. பொதுவாகவே குருவினுடைய நட்சத்திரங்களுக்கு புனபூசம், விசாகம், பூரட்டாதி, சூட்சுமங்கள் வராது. கொஞ்சம் டெக்னிக்கலாக எப்படி வேணாலும் போகலாங்கிற மாதிரிலாம் இவங்களால் போக முடியாது. இப்படி தான் போக முடியும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி போனால் தான் ஜெயிக்க முடியும், ஒரு 1+1=2 அப்படிங்கிற மாதிரி கணக்கு தான் இவங்களுக்கு செட் ஆகும். 1-1-3 ஆமான்னு தலையாடிட்டு போக முடியாது. அப்போ சூட்சுமங்கள் வராத இந்த நட்சத்திரத்தில் ஜனித்தவர்கள் சூட்சுமமான எதிரியை வீழ்த்தும் துறைகளை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது நன்று. 100 தோற்று போய் ஒருத்தர் ஜெயிக்கிற இடம் ஷேர் மார்க்கெட். ஸ்பெகுலேஷன்னாலே அதுதான், சூதாட்டம், பங்குச்சந்தை, குதிரை ரேஸு, லாட்ரி சீட்டு, இது எல்லாமே அந்த துறையை சார்ந்தது. 1000 தோற்று போவாங்க, அதில் ஒருத்தர் ஜெயிப்பாங்க. அப்போ அதற்கான யோகிதைகள் இருக்கப்பட்டவர்கள் தான் அந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுக்கணும். அப்போ இவர்கள் ராகுவனுடைய கர்மப்பதிவை பெற்று பிறப்பெடுப்பதனால் தூண்டிவிட்டு சிதறடிக்கும் குணம் கொண்ட கிரகமான ராகுவின் பிடியில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க இது போன்ற பங்குச்சந்தை போன்ற துறைகளை, ஸ்பெகுலேஷன் துறைகளை தேர்ந்தெடுக்காமல் இருத்தல் நன்று. குரு பகவான் இயற்கையாகவே இவர்களுக்கு 6 அதிபதியாக வருவதனால், துலாத்திற்கு 6 வீட்டுக்கும் 3 வீட்டுக்கும் அதிபதியாய் குரு பகவான் வர்றதுனால பணம் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யாதிருத்தல் நன்று. ஃபைனான்ஸில் பார்ட்னராக சேர்றது, ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்குறதெல்லாம் விசாக நட்சத்திரத்துக்கு, புனர்பூச நட்சத்திரத்துக்கு, பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு அவ்வளவு சிறப்பாக பொருந்தி வராது. கல்வியின் மூலம் உயர்வடைவது, அதன் மூலம் மேன்மையடைவது, அரசாங்க வேலைகளுக்கு முறையாக முயற்சி செய்வது, அதில் அமர்வது, கல்வியையே தொழிலாய் கொண்டு செயல்படுவது, அந்நிய மொழியை கற்றுக்கொள்வது, அந்நிய தேசத்தில் சென்று பொருளீட்ட முயற்சி செய்வது, வெளிநாட்டு வரன் அல்லது வதுவை மனமுடித்துக் கொள்வது, அதன் மூலம் வெற்றி பெறுவது, நேர்மையான வழியிலேயே தன் வாழ்வியலை நடத்தி கொள்வது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தாலும் கோபதாபங்களை குறைத்து கொள்வது, வைராக்கியத்தை விடாமுயற்சியுடன் செயலாற்றுவது, இது போன்ற துறையை இவர்கள் தேர்ந்தெடுக்கும்போது நிச்சயமான வெற்றி வாய்ப்புகள் இவர்களை வந்தடையும் என்பது திண்ணம்.
குரு பகவானின் பரிபூரண அருளை பெற வியாழந்தோறும் விரதம் இருக்க பழக்கத்தை விசாகம் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் வாழ்வியல் வெற்றி சூட்சுமங்கள் இவர்களுக்கு வந்தடையும். நேயர்களே, எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற சகலவிதமான ஜோதிட நுணுக்கங்களை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை பார்க்க வேண்டுமென்றால் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள், மெயில் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான பதிலை நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.